கம்பத்துல கட்டி வச்சு அடிச்சவரை காட்டன் போடவ கட்ட வச்சு இடுப்ப காமிச்சு வச்சு ஒரே கலாட்டா பண்ணி வச்சிருக்காரு. அதுல கூட ஒரு டயலாக் நீங்க படத்துல பாத்தீங்கன்னா தெரியும், அவர் என்னோட அப்பா கேரக்டர் நிறைய சார் சொல்லுவாரு, சித்தி அழுவுறத பாருப்பான்னு, சித்தியே பார்க்க முடியல எங்கன்றா சித்தி அழுவுறத பாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நிறைய பஞ்சஸ் அதெல்லாமே இருக்கு. நரேன் சார் வந்து ஆடு கிளம்புலேருந்து எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா கட்டை எடுத்து ஹீரோ அடிக்கிறது, பாட்டில் எடுத்து குத்துறது, இதெல்லாம் போய் இப்போ பாட்டில் ஆனந்தராஜ் சாரை பார்த்தோன்னே போட்டு உடச்சிட்டு இடுப்பு போய் பிடிக்கிறது, அவரே சொல்லுவார் ஷூட்டிங் ஸ்பாட்ல, ஏன்பா இவர் கூட நடிச்சு நடிச்சு வீட்டில் போயிட்டு வீட்டில் மனைவியை பார்த்தா கூட ஒரு மாதிரி இருப்பா, என்னப்பா இது என் கேரக்டர் இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவார். ஸோ ஒரு ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுக்கும்போதே தெரியும் இதெல்லாம் காமெடி ஒர்க் ஆகும், நல்லா வரும், ஜாலியாக வரும் அப்படின்றது. அந்த மாதிரி எடுத்த எல்லா போர்ஷன்ஸ் எல்லா காமெடியுமே நல்லாவே ஒர்க் ஆகியிருக்கு. அதில் நிறைய விஷயங்கள்ல நல்லா நாங்கள் சிரித்து காமெடி பண்ணுற மாதிரியே வந்திருக்கு. அப்புறம் நம்ம இந்த கின்ஸ்லி இந்த அமாவாசை பூசணிக்காலாம் சுத்தும் போது நாலு நாள் போடுவாங்க, அந்த மாதிரி காமெடி படனால இந்த கின்ஸ்லி நாலு நாள் கூப்பிட்டு ஒன்று யூஸ் பண்ணி ஒரு விஷயம் பண்ண வேண்டியதாக இருக்குது, ஏன்னா அதுக்கப்புறம் அவன் டேட் இல்லைன்னு. ஸோ கின்ஸ்லியோட இது இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி இந்த படத்தில் சுவாமிநாதன் சார் மேம் பண்ணியிருக்காங்க, அப்புறம் பாடல் ஆசிரியர்கள் அண்டு நம்மளுடைய இவர் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி சக்திவேல் சார் அண்டு டான்ஸ் மாஸ்டர் நம்மளுடைய இவர் தினேஷ் மாஸ்டர் அண்ட் தென் ராக் டான்ஸ் மாஸ்டர் ராக் ராக் சங்கர் அவர், அப்புறம் நம்மளுடைய ஃபைட் மாஸ்டர் ரவி அண்ட் ஹரி தினேஷ் அண்ட் தென் எடிட்டர் அப்புறம் ஆர்ட் டைரக்டர் மோகன், அப்படி ஒரு ஃபுல் டீம் இருக்காங்க. ஸோ எல்லாருமே அவங்கவுங்க போஸ்டர்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் சந்தானம் படம் சொன்னாலே ஹீரோயின் கிடைக்கிறது கஷ்டம், ஓ நெகட்டிவ் பிளட் குரூப் மாதிரி செட்டே ஆகலப்பா கிடைக்கவே இல்லை அப்படின்னு ஒரு பரபரப்பான நியூஸ் போயிட்டே இருக்கும். ஸோ அதில் சந்தான படத்தில் கதைக்கெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா, கொஞ்சம் ஹீரோயின் டிஃப்ரெண்ட்டாக கிடைப்பாங்கப்பா அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி ஒரு அழகான ஹீரோயின் கிடைச்சிருக்காங்க ராதிகா. தமிழ் பேச தெரிஞ்சதுனால ரொம்ப அழகான ஒரு கதாபாத்திரத்தை ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ கல்யாண் வந்து என்கிட்ட இந்த படத்தை பற்றி சொல்லும்பொழுது இது காமெடி ஃபிலிம் மட்டும் இல்லை, இதில் ஒரு லவ் இருக்குது சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை வந்து அந்த படத்துக்குள்ளேயும் கொண்டு வந்திருக்காரு. நீங்கள் இந்த படம் 80s பில்டப் அப்படின்ற படத்தை நீங்கள் போய் பார்க்கும்போது இப்போ இதிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா சாங்கெல்லாம் நான் கட்டி பிடிச்சிருப்பேன், டக்குன்னு பார்த்தா வேறு ஒருத்தவங்க கட்டி பிடிச்சிருப்பேன், இதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும் அதுக்குள்ளே, அது என்னென்னா 80s அப்படி தான் இருக்கும். ஸோ 80s காலகட்டங்கள் எடுத்த படம் மட்டும் இல்லாமல் 80s ஒரு சாங்னா ஒரே மூமெண்ட்டை ரிப்பீட் ஆடுவாங்க, அப்புறம் ஃபைட்டுனா இப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் இப்போ இருக்க ஒரு காலகட்டத்தோட கம்பேர் பண்ணாமல் 80s படத்தை இப்போ எடுத்திருக்காங்க அப்படின்றத மறந்துட்டு 80s படத்தை 80s போய் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்பொழுது இந்த கதை இதுக்குள்ளே இருக்கிற அந்த லவ்வு, ஒரு தங்கச்சி கேரக்டர் பண்ணியிருக்காங்க சங்கீதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு இம்பார்ட்டண்ட் கேரக்டர் பண்ணியிருக்காங்க, அவங்ககிட்ட ஒரு சேலஞ்ச் பண்ணுவேன், அந்த சேலஞ்ச் தான் இந்த படத்தோடைய ஃபுல் லென்த்தாக போகும். ஸோ இந்த படத்தில் வர காமெடி கதை இதோட ஸ்க்ரீன் பிளே இதோடைய எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் 80s அப்படின்ற ஒரு 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 காலகட்டத்துக்கு போய் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு காமெடி இருக்கும், ரசிப்பீங்க, 2 hours போர் அடிக்காமல் என்ஜாய் பண்ணிட்டு வருவீங்க, அதுக்கு நிச்சயமாக நல்லா ஒர்க் ஆகியிருக்கு. ஸோ அதை விட்டுட்டு நான் ரொம்ப லாஜிக் பார்க்குறேன், இது இந்த இடத்துல இது எப்படி வரும், இது ஸ்க்ரீன் பிளே என்ன, அது என்ன, இது என்ன அப்படியெல்லாம் நீங்கள் யோசிச்சிங்கன்னா நீங்கள் இந்த படத்தை பார்க்குறதே வேஸ்ட்டு. ஸோ அதெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு ஒரு 80s காலகட்டத்தில் நடக்கிற ஒரு ஒரு காமெடியான ஒரு ஃபிலிமு அதுக்குள்ளே நம்ம போய் ட்ராவல் பண்ணி பார்த்துட்டு வரப்போகிறோம் அப்படின்ற ஜானருக்குள்ளே வந்து நீங்கள் உட்காந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட குழந்தைங்களோட எல்லாரோடையும் உட்காந்து நல்லா சிரித்து நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு படமாக இருக்கும்.